தமிழகம் முழுவதும் நான்காவது நாளாக இன்றும் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தல் பாலாஜி, அவரது சகோதரர் அசோக் ஆகியோரின் நண்பர்கள், உறவினர்களுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்த புகாரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டுள்ளனர். கரூரில் அமைச்சரின் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் இடங்களில் முதல் நாள் நடைபெற்ற சோதனையில் எடுக்கப்பட்ட ஆவணங்கள் கரூர் வருமான வரி அலுவலகத்திற்கு எடுத்து வரப்பட்டன. இதனைத் தொடர்ந்து கரூரில் 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கரூர் வடக்கு காந்தி கிராம பகுதியில் அமைந்துள்ள பிரேம்குமார் சோபனா தம்பதியினர் வீட்டில் நான்காவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ஈரோட்டில் அரசு மதுக்கடைகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் லாரிகளை இயக்கி வரும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமான சச்சிதானந்தம் என்பவரது வீடு மற்றும் அலுவலகத்தில் நான்காவது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள பணப்பட்டி கிராமத்தில் அமைச்சர் செந்தல் பாலாஜி உறவினர் சங்கர் ஆனந்த் என்பவரின் கல் குவாரி மற்றும் எம் சாண்ட் யூனிட்டுகளில் நான்காவது நாளாக வருமான வரித்துறையினர் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அங்கு 10-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு உள்ளனர். கரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைச்சர் செந்தல் பாலாஜி சகோதரர் அசோக்குமாரின் உறவினருக்கு சொந்தமான பிரம்மாண்ட வீட்டில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சுமார் 2 ஏக்கர் நிலப்பரப்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த பிரம்மாண்ட கட்டிடம் கட்டப்பட்டு வருவதாக தகவல் வெளியான நிலையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 3 கார்களில் சென்று சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். துப்பாக்கி ஏந்திய மத்திய பாதுகாப்பு படை வீரர்கள் துணையோடு சோதனை நடைபெற்று வருகிறது.